கிட்டார் ஆரம்பிக்கிற பிளான் இருக்கா உங்ககிட்ட இருந்தா நீங்களே சொன்னீங்க உங்க ஃபேமிலிக்குள்ளே இருந்தா மியூசிக் கம்போஸ் ஆயிருக்கு வெளியில எதையுமே இந்த மாதிரி மியூசிக் போகலன்னு சொல்லி ஸோ மியூசிக் ஸ்கூல் ஆரம்பிக்கிற பிளான் இருக்கா இருக்கு அதாவது என்னன்னா எங்க தாத்தா டிஆர் ஹரிகர் சர்மா அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் ஸ்கூல் வந்து 70s ஆரம்பித்தார் அப்போ வந்து என்னென்னா நாங்கள் வந்து ஃப்ரீ ஸ்கூலிங் பண்ணியிருந்தோம் அதாவது இப்போ பர்கஷன் வந்து ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்ருந்தோம் அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் அஃப்கோர்ஸ் லைக் எல்லாம் கொஞ்சம் இதுவாக இருந்தது ஸ்கூல் இங்கே இருக்குது இப்போது வந்து நியூயார்க்கில் வந்து ஒரு டிவிஷன் ஒரு பிரான்ச் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஒரு பிரான்ச் இருக்குது ஜப்பானில் ஒரு பிரான்ச் இருக்குது அண்ட் அஃப்கோர்ஸ் இதை வந்து நிறைய விஷயத்தில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் ஏன்னா சவுத் இந்தியன் பர்கஷன் வந்து அதை வச்சு நம்ம எப்படி வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம் அப்படிங்கிறது ஸ்கூலிங் டெஃபினட்டாக அது எல்லாம் போயிட்டு இருக்கு இட்ஸ் இட்ஸ் ஆன் இந்த ப்ராசஸ் ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு இன்னும் இன்னும் வேர்ல்டு வைட் போகணுங்கிறது பிளானிங் இருக்குது எந்த மியூசிக் சவுத் இந்தியன் மியூசிக் வேர்ல்டில் வந்து டெஃபினட்டாக சவுத் இந்தியன் மியூசிக்கு ஒரு ஹியூஜ் வேல்யூ இருந்துகிட்டே இருக்குது ஏன்னா நம்மளை வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க வேர்ல்டு வைட் டெஃபினட்டாக வந்து இருக்குது இங்கேயும் குறைஞ்சி போல் இங்கேயும் டெஃபினட்டாக இருந்து தான் இருக்குது நாதஸ்வரம் வாசினு தான் இருக்காங்க எல்லா கல்யாணத்துலேயும் தமிழும் இருக்குது சம்டைம்ஸ் லைக் இன்னும் அது எப்படி மாற்றம் யாரும் பண்ணுறாங்கன்னு தெரியல பட் டெஃபினட்டாக வேர்ல்டு வைட் சவுத் இந்தியன் மியூசிக்கு இன்றைக்கி ஒரு ஹியூஜ் வேல்யூ இருக்குன்றது கண்டிப்பாக சொல்ல முடியும் ஆமாம் அந்த மாதிரி அவார்டு கிடைக்காத வரைக்கும் நல்லது ஏன்னா வாங்கிட்டீங்க போயிட்டு வந்தோம் ஸோ அது அது இல்லை ஃபன்க்கு சொல்ல வருது பட் எனக்கு தெரியல ஆக்சுவலாக தெரியாமல் ஒரு விஷயம் நம்ம வந்து எதுவுமே சொல்லக்கூடாது அதனால் அப் டு ஐ மீன் பத்ம பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்ம விபூஷன் வரைக்கும் வரதே வந்து ஒரு ஹையஸ்ட் சிவில் அவார்டு தான் அது அதில் வந்து அப்பா வந்து பத்மபூஷன் ஸோ டெஃபினட்டாக அதுவே ஒரு பெரிய இதுதான் ஏன்னா ஒரு ரெகக்னேஷன் தான் அதுவும் நம்ம கவர்மெண்ட்லேருந்து நமக்கு வந்து ஒரு பத்மஸ்ரீயோ ஒரு பத்மபூஷனோ பத்ம விபூஷனோ கிடச்சா அது ஒரு பெரிய ஐலி இதுதான் ஸோ பத்ம பாரத ரத்னா பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை அது என்னன்றது எனக்கு தெரியல உண்மை தான் ஸோ இல்லை இருக்கு கலைமாமணி இருக்கு கலைமாமணி இருக்கு நீங்கள் வந்து பொலிட்டிக்கலாக கேட்டிங்கன்னா எனக்கு அதுக்கு ஆக்சுவலாக ஆன்சர் தெரியல பட் ஆமாம் இல்லை அப்படின்னு இல்லை இங்கே நீங்கள் ஆக்சுவலாக அதான் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல நிறைய கர்நாடிக் மியூசிஷியன்லாம் வந்து கலைமாமணி ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்து ரெகக்னைஸ் பண்ணி நமக்கு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குற அவார்டு வந்து கலைமாமணி அந்த கலைமாமணி வந்து நிறைய மியூசிஷியன்ஸ் சவுத் இந்தியன் கிளாசிக்கல் மியூசிஷியன்ஸ் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அது எல்லாருக்கும் கலந்துப்பட ஏன்னா ஒரு ஒரு கேட்டகரி இருக்குது ஸோ இது இப்போ வந்து இப்போ நான் ஆஸ் இப்போ இப்படி இப்போ வீடு ரோடு அப்படின்னு வரும்போது இப்போ என்னோட நாட்டில் நான் தமிழ்நாட்டில் எனக்கு அந்த இது ரெகக்னேஷன் என்னென்னா ஃபஸ்ட்டு கலைமாமணி அதுக்கப்புறம் இந்தியா லெவலில் எனக்கு வந்து வரணும்னா பத்மஸ்ரீ இதெல்லாம் மியூசிக்குக்கு சம்மந்தம் இப்போ யூஎஸ்லேயே எடுத்திங்கன்னா கிராமி அவார்டுன்றது மியூசிக்குக்கு ஆஸ்கார்ன்றது வந்து மோஷன் பிக்சர்ஸ்க்கு ஸோ இதை மாதிரி நிறைய அவார்ட்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி நம்மக்கிட்டையும் இருக்குது நம்ம வந்து நம் நிறைய பேர் கலைமாமணி அவார்ட்ஸ் இருக்கும் எல்லாமே திருப்பி சைக்கிள் தான் வரும் எதுவுமே வந்து நம்ம இப்படி போவோம் அப்படி வரும் இப்படி போவோம் இப்படி முன்னாடி வந்து ஃபிலிமில் ஷூட் பண்ணியிருந்தாங்க அப்புறமா ப்ராசஸ் அது போய் இன்றைக்கி வந்து இன்றைக்கி எல்லாமே கையில் திருண்டு லெவலில் பண்ணிட்டுருக்காங்க அதனால் அதோடய வேல்யூ போயிடாது அதாவது ஃபிலிம் என்றைக்குமே அதோடய வேல்யூ தான் இருக்கும் இதோட வேல்யூவும் இதுவும் இந்த இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு அதுவும் டெஃபினட்டாக வேல்யூ தான் இருக்கும் மாறும் நான் நெகைன் நெகைன் சொல்லுவேன் என்னென்னா எல்லாமே வந்து டெஃபினட்டாக இதுதான் இன்றைக்கி இதான் எண்டு அப்படிங்கிறது இல்லை டெஃபினட்டாக வரும் வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இன்றைக்கி காத்தால் கூட ஆக்சுவலாக ஒரு வெட்டிங் போயிட்டு தான் வந்து இங்கே வந்தால் அங்கே பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வசந்தான் இருந்தாங்க தவில் இருந்தது சி டிபெண்ட்ஸ் இது வந்து எங்கே எந்த மாதிரி இதில் போகிறது அப்படிங்கிறது தான் அப்படி இன்ஃபேக்ட் அப்படிலாம் இல்லை காஸ்ட்டுக்கு இதுக்கும் என் சம்மந்தமே இல்லை ஏன்னா அந்த இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனோம்னா நாங்கள் தான் வந்து ஆக்சுவலாக சீப்பர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கர்நாடிக் மியூசிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க கண்டிப்பாக கல்யாணத்தில் காஸ்ட் வச்சுப்பாங்க
அது எவ்வளவு பேருக்கு அது அவ்வளவு இதுவா இல்லையோ அவங்க வச்சுக்கிறாங்க. நிறைய வாட்சன் தான் இருக்கும் ஸ்டில். நாங்கள் இப்போ நிறைய கச்சேரிகள் வாசிக்கிறோம். கர்நாடிக் கச்சேரியில் ஃபியூஷன் கச்சேரி நடக்குது, கிளாசிக்கல் கச்சேரி நடக்கிறது, இந்துஸ்தானியும் நடக்கிறது. அங்கேருந்து இங்கேருந்து கூப்பிட்றா, இங்கேருந்து அங்கே கூப்பிட்றா. ஸோ இட்ஸ் ஹேப்பனிங். ஹேப்பனிங் இல்லாமல் இல்லை, கம்மியாக இருந்தாலும் வந்துட்டு இருக்கு. நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ துரைபால சுப்ரமணியம் வயலின், அவர் வந்து துரை சீனிவாசன், அதாவது நாளே டேட்டே கிடையாது. எங்கே கேட்டாலும் சார் இன்னைக்கு அங்கே கச்சேரி, இன்னைக்கு இங்கே கச்சேரி, எந்த இடத்துல இன்னைக்கு கல்யாண கச்சேரி, இன்னைக்கு வந்து ரெக்கார்டிங் அப்படின்னு பிஸியஸ்ட். இன்னைக்கு தான் வந்து ஃப்ரீயாக இருந்தால் வந்தார். அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ராஜேஸ்வதி எடுத்துக்கோங்க, அவர் வாசிக்காத கச்சேரியே கிடையாது. ஸோ ஐல் ஜஸ்ட் வில் ஜஸ்ட் ஃபினிஷ் இட் வித் இல்லை. ஆக்சுவலாக ஹோட்டலில் வந்து அது அதான் அது ஆக்சுவலாக எனக்கு வந்து டு பி வெரி ஃப்ராங்க் வித் யூ, ஐம் நாட் இன் டு இட். ஏன்னா மியூசிக் வந்து நம்ம மியூசிக் வந்து இட்ஸ் த ரெஸ்பெக்ட்ஃபுல் மியூசிக். அது சினிமா மியூசிக்காக இருந்தாலும் எந்த மியூசிக்காக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு டைம் கொடுத்து கேட்குற விஷயம் அது. அது வந்து இன்ஃபேக்ட் சாப்பிடும்போது நம்ம அது அது லீஜராக அப்படின்னு எடுத்துக்கிறதுக்கு எப்படின்னா இப்போ பக்தி உள்ளவங்க சொல்கிறேன், பக்தி பக்தியில் அதை பற்றி இல்லை, பட் அது அதுக்குன்னு ஒரு சர்டன் ஏரியா இருக்குது, இந்த இடத்துல தான் அது யூஸ் பண்ணும். ஸோ அதனால் மேபி மியூசிஷியன்ஸே வந்து அது வேண்டான்னு ஃபீல் பண்ணியிருக்கலாம். அதுதான் அது இல்லை, அதெல்லாம் கண்டிப்பாக நான் இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டுங்களா, அந்த சுனாமி வந்த பீரியடில் எனக்கு வந்து நான் இது வெளியிலாம் யாருக்குமே தெரியாது. சுனாமி வந்ததில் என் தம்பி வந்து அவங்களுக்கு எல்லாம் அந்த அந்த மீனவர்கள் அவங்கெல்லாம் வந்து எந்த வேலையும் இல்லாமல் ஒரு இடத்துல போய் உட்காந்துருந்தோம். அப்போ இவன் போயிட்டு கொன்னக்கோல் சொல்லி கொடுத்தான் அவங்களுக்கு எல்லாருக்கும். இந்த கொன்னக்கோல் அவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. ரித்தம் ஈஸிங்க, ரித்தம் ஈஸியாக சொல்லி கொடுத்துடலாம், அது ஈஸியாக உள்ளே வந்துடும் எல்லோரும். இன்றைக்கி அதில் நாலஞ்சு பேர் வச்சு கச்சேரியும் பண்ணோம். அது ஒன்று. இன்னொன்று ஊனமுற்றோர்களுக்கும் சொல்லி கொடுத்து பண்ணியிருக்கேன். இன்னொன்று ஊனமுற்றோர் கண்ணு, இன்ஃபேக்ட் அது ரொம்ப ஒரு ஐலியது கண் காது தமண்டப்க்கு பண்ணி டிவிலையும் அந்த அந்த அவங்களுக்கு கூட்டிட்டு வந்து பண்ணியிருக்கேன். ஸோ சொல்லி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது இல்லை, இட்ஸ் ஆல் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட்டு அது டெஃபினட்டாக வரும். இன்ஃபேக்ட் எங்களுக்கு ரொம்ப பெரிய பிளானே இது தான். என்னென்னா ஏன்னா ரித்தம் வந்து டெஃபினட்டாக கனெக்ட் ஆகிடும், அது ஈஸியாகவும் பிடிச்சுருவாங்க, பண்ணுவோம் டெஃபினட்டாக. எங்களுக்கும் இசையமைப்பு எல்லாருமே மியூசிக் எப்படின்னா ஒரு ஃபேமிலி. அது யார் வராங்க யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம பாலிடிக்ஸ்குள்ளே போகாமல், மியூசிக் அப்படின்னாலே அது மியூசிஷன் தான், அது ஃபேமிலி தான். அது என்ன வாத்தியம் வாசித்தாலும், அது என்ன ஒரு இசையாக இருந்தாலும், அது என்ன ஜானர் ஆஃப் மியூசிக்காக இருந்தாலும், அவங்க எல்லாருமே சகோதரர்கள் தான். நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம். இன்ஃபேக்ட் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும்னா, மியூசிக்கில் ஒண்டி தான் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு வேறுபாடும் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னா மியூசிக் தான். அது டெஃபினட்டாக ஃபிசிக்கலி சேலஞ்சு கிட்ஸுக்கு வந்து அவர் சொல்லிக் கொடுத்தாருன்றத ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறேன். அதில் ஒரு அடிஷன் சொல்கிறேன், எங்கள் தாத்தா மாமாவோட அப்பா வந்து ஒரு காபுலர் பையனுக்கு சொல்லிக் கொடுத்தார். இது செருப்பு தைக்கிறவருடைய பையனுக்கு, அந்த பையன் நல்லா வாசம் என்னமாம்மா செருப்பு தைக்கிறவர் பையனுக்கு சொல்லி கொடுத்து. அதுதான் சொல்றேன், அந்த மியூசிக்கு வேறு எதுவுமே கிடையாது. இட்ஸ் ஒன் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம். இன்ட்ரெஸ்ட், ஆமாம், அவ்வளோதான். யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க கண்டிப்பாக கற்றுப்பாங்க.